இது ஏசு கிறிஸ்துக்கு பிடிக்காம இன்னைக்கு இன்னொரு அலங்காரம் இருக்குது வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் நாலாவது வசனம் வாசிங்க வெளிப்பாடு பதினேழு நாலு அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து இங்கேயும் ஒரு ஸ்திரீ இருக்கிறா பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ஸ்திரீ இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மனவாட்டி பதினேழு பதினெட்டுல ஒரு ஸ்திரீ இருக்கிறா அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு இங்கேயும் ஒரு ஸ்திரீ இருக்கிறா பதினேழு பதினெட்டுல ஒரு ஸ்திரீ இருக்கிறா இருபத்தொன்னு இருபத்தி ஒரு ஸ்திரீ இருக்கிறா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மனவாட்டி பதினேழு பதினெட்டு விபச்சாரி அந்த அஞ்சாம் வசன வாசிங்க மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது இந்த இந்த ஸ்திரீ பாருங்க இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கிறா மணவாட்டிய அலங்காரம் பண்ணியிருக்கா இது விபச்சார அலங்காரம் அது மணவாட்டிக்குரிய அலங்காரம் மணவாட்டிக்குரிய அலங்காரம் யாருக்காக வேதம் தெளிவாக சொல்லுகிறது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல விபச்சாருடைய அலங்காரம் யாருக்காக விபச்சாரிய யாருக்கு அலங்காரம் பண்ணுவா வரவங்க அத்தனை பேருக்கும் பிடிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணுவா இன்னைக்கு சபைகள் ரெண்டு வகை இருக்கு ஒன்று இயேசு விரும்புகிறது போல இருக்கிற சபை இன்னொன்று வருகிறவர்களை திருப்திப்படுத்துகிறதான சபை எப்பமே சபை வருகிறவரை திருப்திப்படுத்த கூடாது சபைக்கு நாம ஏன் வரோம் நமக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் நமக்கு ஏத்த மாதிரி பாட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம் அது கிடைக்காது அப்படி விபச்சார சபை சபை என்பது என்ன இங்கே கர்த்தர் பேசுவார் இங்கே கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார் அதுக்கேத்த மாதிரி நான் சபை வசனம் உங்களுக்காக மாறாது நீங்க தான் வசனத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்தணும் அதுக்கு தான் சபை ஆண்டவர் அதுக்கு தான் உருவாக்கி இருக்கிறார் இன்னைக்கு கடைசி காலத்துல சபை எப்படி போகுது நிறைய சபைகள் விசுவாசிக்கு ஏத்த மாதிரி யூத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வரவனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வாலிப தங்கச்சிக்கு ஏற்ற மாதிரி செய்தி இப்படி நீ அது விபச்சாரம் நீ செய்தி கொடு அதுக்கேற்ற மாதிரி அவ மாறட்டும் நீ வசனத்தில் உள்ளதை மட்டும் பேசு அதுக்கேற்ற மாதிரி கத்தரவனை மாத்துவார் வாலிபன் தான் வசனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் வாலிபனுக்கு ஏத்த மாதிரி வசனம் மாறக்கூடாது இன்னைக்கு சபை மாறுது இன்னைக்கு ஆராதனை மாறுது செய்தி மாறுது வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரௌடு கலைஞ்சிருமே இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது ஸ்ட்ரிக்டா பேசுனா ஸ்ட்ராங்கா பேசுனா சபை களைஞ்சிரும் அதனால கொஞ்சம் பிளீஸ் பண்ணி பேசணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களை பிளீஸ் பண்றதுக்கு நாங்க இல்லை கர்த்தரை பிளீஸ் பண்றதுக்கு தான் நாங்கள் இங்க இருக்கிறோம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும் வேற செய்ய முடியாது ஏன்னா நாளைக்கு நாங்கள் பரலோத்துக்கு போகும்போது எங்களை கணக்கு கேட்க போகிறது நீங்கள் இல்லை அவரு அவர் என்ன சொல்றோ அதுதான் செய்ய முடியும் அப்போ சபை வசனம் என்ன கொடுக்குதோ பைபிள் என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் இன்னைக்கு உலகத்துக்கு ஏற்ற மாதிரி விபச்சாரி என்ன பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கொள்வா இன்னைக்கு சபை அப்படிதான் போகுது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி கமிட்டிக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்தி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு ஆட்டம் போட்டு உனக்கு ஆடுறான் சபைக்குள்ள கலர் கலராக லைட்டை போட்டு விட்டு ஜிகினா பேப்பரை போட்டு புகையை போட்டு டான்ஸ் ஆடுறான் வேண்டாம் அப்படி ஆடுற யூத்து விரும்புகிறாங்க ஏன்பா யூத்து விரும்புறது எத்தனை பேர் எப்படிப்பா இருக்குது பைபிள் எங்கே இருக்குது அடுத்து ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்கிறது தாவித ஆடினார் அதனால் நாங்களும் ஆடுறோம் நான் எப்பவும் சொல்லுவேன் தாவித ஆடினா அது மாதிரி நீங்கள் ஆடுங்க ஒரு தப்பும் இல்லை தாவித ஆடுற மாதிரி நம்ம ஆடுறது ஒரு தப்பும் இல்லை தாவிது எப்படி ஆடினாரு தேவாலயத்துக்கு உள்ளே ஆடினாரா வெளியாடினாரா ஆசாரிப்பு கூடறதுக்கு ஆடினாரா வெளியாடினாரா ஆடுங்க ஒரு தப்பும் இல்லை கோடம்பு கைவேஸ்க்கு போயிருங்க நல்ல பிரிட்ஜுக்கு மேலே ஆடுங்க உங்களை யாரும் வேணாம்னா நல்ல சென்ட்ரெங்க டங்கு டங்குன்னு குதிங்க சபையை விட்டுருங்க தாவிதாடும் ஆடும்போது எப்படி ஆடினாரு மீகால் சொல்கிறாங்க ராஜா தன் வஸ்திரத்தை கலைந்து போட்டு விட்டு ஆடினார் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஆடினா அதே மாதிரி ஆடுங்க தாவி தாண்டா அப்படி தான் ஆடணும் ஆனால் ஆடும்போது நல்லா நீட்டாக இன் பண்ணி பெல்ட் போட்டு டை போட்டி ஆடுற கழட்டி போட்டாடு கேட்டால் தாவி தாடினார் தாவி தாடினார் சபையை கெடுக்க வந்திருக்காங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க சபை என்பது தேவனுடைய மனவாட்டி அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்கு அதை மாற்றவோ மாடிஃபிகேஷன் பண்ணவோ வேற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது அது கர்த்தர் ஊழியக்காரன் கையில் ஒப்படைச்சிருக்கிறார் சபையினை தூதன் கையில கத்தர் இருக்கு அந்த தூதன் வழியா உங்களுக்கு பேசுவார் நம்ம சபைக்கு ஒரு தூதனை மெய் பண்ண கொடுத்துருக்காரு அவர் வழியா உங்களுக்கு சொல்லுவார் எல்லாத்தையும் அப்படித்தானே இத்தனை வருஷம் சொன்னாங்க இப்ப புதுசு புதுசாக உபதேசங்கள் புருஷனுக்கேற்ற அலங்காரம் அதான் ரொம்ப முக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சபை எப்பவுமே புருஷனுக்கேற்ற அலங்காரம் தான் இருக்கணும் ஏசு என்ன விரும்புகிறாரோ அதுதான் சபைக்குள்ளே இருக்கணும் அது பிரசங்கமோ பாட்டோ ஆராதனைகளோ எதுவானா இருக்கட்டும் ஏசு என்ன விரும்புகிறாரோ அதான் இருக்கணும் சில நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்காது நாம் நினைப்போம் இது பாஸ்டர் என்னை சிலர்லாம் இப்போது இப்படி ஆகிட்டோம் முந்தையெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கும்போது நான் சொல்கிறது ஒரு இருபது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் உட்காந்து செய்தி கேட்கும் நம்ம பாஸ்டர் ஏதாவது சொன்னாங்கன்னா ஆவியன்னவர் அவர் எங்களோட பேசினார் அப்படின்னு நாங்கள் போய் வெளியே சொல்லுவோம் ஆவியானவர் கூட பேசினார் இன்னைக்கு ஆவியானவர் போடு போடுன்னு போட்டால் அரும்போம் இப்போது ஆவியானவரே பேசினாலும் என்ன சொல்கிறான்னா பாஸ்டர் என்னையே குறி வச்சு தாக்குறாரு என் குடும்பத்தையே குறி வச்சு தாக்குறாரு ஏங்க நாங்கள்னா இராணுவத்தில் வேலை செய்கிறோம் உங்களையே குறி வச்சு தாக்குறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க ஆவியானவர் பேசுவார் விசுவாசிச்சு வந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களோட பேசுவார் நீங்க ஆவியானவர் பேசினார் விசுவாசிக்காம மனுஷன் பேசினா விசுவாசிச்சா அது மனுஷ குரலா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜபத்தோட வரணும் ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க நான் சொல்கிறேன் எவரை கொண்டும் பேசுவதற்கு கத்தர் உள்ள தேவனாக இருக்கிறார் உன் விசுவாசம் தான் முக்கியம் நீ வரும்போது ஜபத்தோட ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவர் உன்னை மாத்துவார் நீ தேவனுடைய மனவாட்டி மறந்துடாது நீ தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னை மாடிஃபை பண்ணணும் நீ தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் அலங்காரம் பண்ணணும் நீ தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னை மாடிஃபை பண்ணி கொள்ளணும்